மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கோவை ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வறண்ட மற்றும் லேசான தூரல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது உரமிடுதல் மற்றும் மருந்து தடுப்பினை மேற்கொள்ளவும் வறண்ட மற்றும் லேசான தூரல் மழை தொடர்வதால் அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனம் செய்து மூடாக்கு இட்டு மண் ஈரப்பதத்தினை பாதுகாக்கவும் வறண்ட மற்றும் லேசான தூரல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த தானியங்களை காய வைத்து தக்க முறையில் சேமிக்கவும் அறுவடை முடிந்த நிலத்தினை உடனடியாக உழுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் கோடைக்கால மழையின் ஈரப்பதத்தை சேகரிக்கலாம் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து நாட்கள் வயதுடைய மக்காச்சோள பயிருக்கு போதிய நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அறுவடை காலத்தில் மகசூல் இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் நிலவும் வானிலை மத்திய கால கரும்பு நடவிற்கு உகந்த காலமாகும் அறுபது நாட்கள் வயதுடைய முன்பருவ மற்றும் முப்பது நாட்கள் வயதுடைய மத்திய கால கரும்பு பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு தொன்னூறு கிலோ தழைச்சத்து மற்றும் நாற்பது கிலோ சாம்பல் சத்து உரத்தினை மேலூரமாக இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும் நாற்பது நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து ஒரு ஹெக்டருக்கு நானூறு கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இடவும் தற்போது நிலவும் வானிலையால் வெடித்துள்ள பருத்தியை காலை வேளைகளில் பறித்து சேமிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் நெல் தரிசு உளுந்து பயிரில் அதிக பனிமூட்டத்தின் காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்படசம் நூறு கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் ஒரு கிலோவை கைதளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தடுக்க வேண்டும் தற்போது நிலவும் சூழலில் வாழையில் ஏற்படும் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன்டம் ஒரு கிராம் அல்லது புரொபிகோனோசோல் ஒரு மில்லி அல்லது மென்கோசெஃப் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவுடன் ஒட்டும் திரவம் ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் சூழலில் நிலக்கடலை பயிரில் ஏற்படும் இலைப்புள்ளி நோய் மற்றும் துரு நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டருக்கு குளோரோதலோனில் இரண்டு கிராம் அல்லது மென்கோசெஃப் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் வானிலையால் நெல்லில் இலை சுருட்டு புழு தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் ஆயிரம் மில்லி அல்லது குளோரான்ட்ரினி லிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ் சி நூற்று ஐம்பது கிராம் அல்லது தயோமிதாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூற்று ஐம்பது கிராம் என்ற அளவில் தடுக்க வேண்டும் தற்பொழுது நிலவும் வானிலையில் நெல்லில் பூக்கும் பருவத்தில் இலைக்கருகல் நோய் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு காப்பர் குளோரைடு எழுபத்தி ஏழு பி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் கொய்யா செடியில் காய்க்கும் பருவத்தில் தேயிலை கொசு தென்படுகிறது பூக்கும் தருணத்தில் ஒரு ஏக்கருக்கு மாலத்தியான் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி அல்லது தயோமிதாக்சம் இருபத்தி ஐந்து டபிள்யூஜி நாற்பது கிராம் அல்லது புரோபோனோபாஸ் இரண்டு மில்லி அல்லது மூன்று சதவீதம் வேப்ப எண்ணெயை மூன்று வார இடைவெளியில் நான்கு முறை தெளிக்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் கத்தரி செடியில் சிற்றிலை நோய் தாக்குதல் தென்படுகிறது இந்நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும் இதனை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஆறு மில்லி என்ற அளவில் இமிட்டா இமிடாகுளோஃபிட் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து இலை வழியாக தடுக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் மாமரங்களில் சாம்பல் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது எனவே இத்தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு முன்னூறு கிராம் என்ற அளவில் அசாக்சிட்ரோஃபின் மருந்துடன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் ஒட்டும் பசை கலந்து இலை வழியாக தடுக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் எழு பயிரில் சாம்பல் நோய் தாக்குதல் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் டெபுகோனோசோல் மருந்துடன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் ஒட்டும் பசை கலந்த திரவம் தெளிக்க வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து பயிர்களுக்கும் பயிர் தேவைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் காய்கறி பயிர்களில் மண்ணில் ஈரப்பதம் மற்றும் பணியிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வயல்வெளியில் மூடாக்கு இடவும் தற்போது நிலவும் வானிலையால் காய்கறி பயிர்களில் கோடையில் வெப்பம் பசுமை குடில்களில் அதிகரிக்கும் வெப்பம் பூச்சிகளின் தாக்குதலை அதிகப்படுத்துகிறது இதை கட்டுப்படுத்த பசுமை குடில்களில் சல்லடை வலையிட்ட சாளரங்களை திறந்து வைக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு சிறிய வகை வகை கூடாரங்கள் அமைத்து அசோலாவை வளர்ப்பதன் மூலம் வறட்சியான கோடை காலங்களில் தேவையான தீவனத்தை தொடர்ந்து பெற முடியும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு மேய்ச்சல் பற்றாக்குறையால் குறை பிரசவம் அல்லது குறைபாடுள்ள குட்டி பிறப்பதை தவிர்க்க கருத்தரித்த பெட்டை வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளுக்கு இருபது கிராம் தாது உப்பு கலவை அளிக்க வேண்டும் தற்போது நிலவும் சூழ்நிலையில் கோழிகளுக்கு குறைந்த இரவு வெப்பமும் அதிகரித்து வரும் பகல் வெப்பமும் மிகுந்த அயற்சியை ஏற்படுத்த வல்லது குறைந்த வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் அதிக தீவனம் எடுக்க நேரிடும் பகலில் அதிக வெப்பம் இதற்கு நேர்மாறாக அயற்சியை ஏற்படுத்தி எடை அதிகரித்த கோழிகளில் இறப்பை தூண்டிவிடக்கூடியது அதனால் இருவேறு விதமான வெப்ப அளவுகளை எதிர்கொள்ளும் வகையில் தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க மருந்துகளை சேர்த்து வர வேண்டும் மேலும் காலம் விரைவில் வரும் என்பதால் கோழி பண்ணைகளின் நீர் ஆதாரங்களான நீர் குழாய்கள் நீர் தெளிப்பான்கள் மற்றும் நிப்பிள்களில் அடைப்பை நீக்கி தயாராக வைக்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் நெற்பயிரில் ஏற்படும் குலை நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ட்ரைசைக்ளோசோல் ஐந்து கிராம் லிட்டர் அல்லது கார்பன்டெசி ஐநூறு கிராம் என்ற அளவில் லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை அல்லது மாலை வேலைகளில் தடுக்க வேண்டும் மிளகாய் செடியில் அசுவினி பூச்சியின் தாக்கத்தை கட்டுப்படுத்த இமிடாகுளோட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் தடுக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் வெண்டையில் தென்படும் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த செயற்கை கந்தகம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மருந்தை மூன்று அல்லது நான்கு முறை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தடுக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் சூழல் முயல்கள் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவாக உள்ளதால் விவசாயிகள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழலில் கிழங்கின் வளர்ச்சி பருவத்தில் பயிர் வாடாமல் இருக்க நீர் பாய்ச்ச வேண்டும் தற்போது நிலவி வரும் சூழலில் வரும் நாட்களில் மிளகு கொடியில் எல்லா பருவத்திலும் மழை மிக குறைவாக இருப்பதால் கொடிகளுக்கு நீர் பாய்ச்சவும் வறண்ட வானிலை நிலவுவதால் ரோஜா மல்லிகை மற்றும் சம்பங்கி ஆகிய பூக்களின் எல்லா பருவத்திலும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும் எனவே இத்தாக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு லிட்டருக்கு புரொப்பனோபாஸ் இரண்டு மில்லி இலை வழியாக தெளிப்பு செய்து கட்டுப்படுத்த வேண்டும்